முல்லை பெரியாறு அணையை கட்டிய பென்னிக்விற்கு இங்கிலாந்தில் சிலை அமைக்கப்படும் என்று தற்போது தமிழக அரசு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவலை நிகழ நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், இந்த அறிவிப்புடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன், தமிழ்நாடு அரசு சார்பில் முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக் அவர்களின் சிலையை அவரின் சொந்த ஊரான இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய கேம்பர்லி நகரில் நிறுவப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். தென் தமிழகத்தின் உயிர் நாடியாக விளங்கும் முல்லை பெரியாறு அணையை பல இடையூறுகளுக்கு இடையில் தனது சொந்த பணத்தை செலவு செய்து அமைத்த கர்னல் ஜான் பென்னிக்விக் அவர்களின் புதிய சிலையை அவரின் பிறந்த ஊரான இங்கிலாந்து நாட்டின் கேம்பர்லி நகர மைய பூங்காவில் தமிழக அரசு சார்பில் நிறுவப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு, அதாவது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி, கர்னல் ஜான் பென்னிக்விக்கின் பிறந்த நாள். இந்த தினத்தில் முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிடுவதில் பெருமை அடைவதாக தன்னுடைய அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். ஜான் பென்னிக்விக் அவர்களின் புதிய சிலையை அவரின் சொந்த ஊரான லண்டன் கேம்பர்லி நகர மைய பூங்காவில் நிறுவ அனைத்து லண்டன் வாழ் தமிழர்களால் முயற்சி எடுக்கப்பட்டு சிலை நிறுவ இங்கிலாந்து சட்டப்படி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் ஒப்புதலை பெறப்பட்டிருக்கிறது. ஆங்கிலேய பொறியாளரான கர்னல் ஜான் பென்னிக்விக் தமிழக மக்களின் கடின தியாகமான உழைப்பினாலும் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தினாலும் பெரியாற்றின் குறுக்கே பெரியாறு அணையை 1895ஆம் ஆண்டு கட்டி முடித்து தமிழகத்திற்கு, குறிப்பாக தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய வழிவகை செய்யப்பட்டிருக்க வகையில இந்த முல்லை பெரியாறு அணை அமைந்திருக்கிறது. அம்மாவட்ட மக்களின் வாழ்வாதாரமே முற்றிலுமே செழுமடைந்து மாற்றங்கள் பெற்றிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில அவரின் சொந்த நாடான இங்கிலாந்து இங்கிலாந்தில் கேம்பர்லி நகரில் இந்த புதிய சிலை அமைக்கப்பட இருக்கிறது. ஆங்கிலேய அரசு திட்டத்திற்கு தொடர்ந்து நிதியுதவி செய்ய இயலாத சூழ்நிலையில் ஜான் பென்னிக்விக் தன்னுடைய சொந்த குடும்ப சொத்துக்களை விற்று அதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு பல தடைகளை கடந்து அந்த அணையை எப்படியாவது கட்டி முடிக்க வேண்டும் என தன்னம்பிக்கையுடன், விடாமுயற்சியோடு அந்த முல்லை பெரியாறு அணையை கட்டி முடித்திருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவருடைய ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தமிழர்கள் விமர்சையாக அந்த குறிப்பிட்ட 5 மாவட்டங்களில கொண்டாடி வரக்கூடிய நிலையில ஜான் பென்னிக்விக் நினைவை போற்றும் வகையில் கடந்த 2000ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் மதுரை தல்லாக்குளம் பொதுப்பணித்துறை வளாகத்துல அவருடைய சிறையை திறந்து வைத்தாங்க. அந்த அடிப்படையில தமிழ்நாடு அரசு தேனி மாவட்டம் கூடலூர் லோயர் கேம்ப் பகுதியில் வெண்கலத்தில் ஆன பென்னிக்விக் சிலையை திறந்து வைக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு தனக்குள்ள உரிமையை விட்டுக் கொடுக்காமல் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் ஒன்றிய அரசு நீர் ஆணையம் மற்றும் உயர் அமைப்புகளும் சட்ட ரீதியாக நுணுக்கமான கருத்துக்களை தெரிவித்து வாதாடி முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடி உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. தென் மாவட்ட மக்களின் நீண்டகால தண்ணீர் பிரச்சனையை கருத்தில் கொண்டு இந்த பெரும் போராட்டத்தில் பல்வேறு இன்னல்களை கடந்து கட்டப்பட்ட முல்லை பெரியாறின் மீதான தமிழ்நாட்டின் உரிமையை என்னாலும் விட்டுக் கொடுக்காமல் காப்பதற்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளும் என்பதை இந்த மிக முக்கியமான நாளில் உறுதியெடுத்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக் அவருடைய சிலையை அவரின் சொந்த நாடான இங்கிலாந்து நாட்டில் கேம்பர்லி நகரில் மைய பூங்காவில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு முழு சிலை நிறுவப்பட இருக்கிறது. நன்றி அபினேஷ்.